வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு இல்லை ரொம்ப விளையாண்டுட்டு வந்துட்டு நைட் பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது, ரெண்டு காலையும் அமைக்கி விடுங்கம்மா அமைக்கி விடுங்கம்மான்னு ரொம்ப சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க, மேம் அவங்களாம் டிசைட் பண்ணிக்கிறாங்க, மேம் அவனுக்கு ரொம்ப கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, எலும்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது போல், நைட்லாம் விளையாண்டுட்டு வந்தானா உடனே எனக்கு கால் அமைக்கி விடுன்னு தினமும் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு அப்போ வந்து ஒன்று புரியல, ஏன்னா எலும்பு வந்து அந்த வளர்ற குழந்தைங்களுக்கு எப்படி அவ்வளோ வீக்காக இருக்கும். சின்ன வயசு இப்போ வந்துட்டு ஒரு 10 வயசு 8 வயசு இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ். இது எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது எது சம்பந்தப்பட்டதுன்னா தசை, அதாவது அவங்களோட மசில்ஸ், அந்த தசை பலவீனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, இந்த தசை பலவீனம் ஏன் வருது அப்படின்னா அவங்க உடம்புல நீர்ச்சத்து உப்புச்சத்து குறையிறதுனால. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போய் ரொம்ப விளையாடுறாங்க, கேம்ஸ்லாம் போகிறாங்க, ரொம்ப விளையாடுறாங்க, இல்லை ஒரு வீடியோ கேம் கூட உட்காந்து விளையாண்டுட்டு வந்துட்டு அப்படியே கால் மடக்கியே உட்காந்துருந்தேன், எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு கால்சியம் கம்மியாக இருக்கா. இப்போ என்ன அந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து தண்ணியே குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க உடம்புல அந்நேரம் நீர் சத்து இருக்காது. இன்னொன்று, வெளியில் போய் நல்லா விளையாண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா உடம்புலேருந்து நிறைய வேர்வை வெளியேறி இருக்கும் இல்லையா, சோடியம் கண்டென்ட் ஃபுல்லாக வெளியேறி இருக்கும். ஸோ அப்பையும் அவங்களுக்கு வந்து உடம்புல தண்ணி சத்து இருக்காது, உப்பு சத்தும் இருக்காது. ஸோ இதனால தான் அந்த குழந்தைக்கு கால்வலி வரதே தவிர எலும்பு பலவீனம் கண்டிப்பாக கிடையாது. மற்றும் சில குழந்தைங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ இருந்தாலும் அவங்க எலும்பில் அந்த ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அந்த எலும்புகளுக்கு நடுவில். ஸோ அந்த ஃப்ளூயிட் சரியாக இல்லாமல் இருந்தால் அங்கே இருந்து தான் நம்மளுக்கு ஆர்பிசிலாம் ஃபார்ம் ஆகுது, எலும்பு மஜ்ஜைகள்லேருந்து. ஸோ அதனால கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி கால் உளைச்சல் ஏற்படும். அப்புறம் அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல குட் ஃபேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரெமெடி நீங்கள் என்ன எடுக்கலான்னா, அவங்க வந்த உடனே எப்பயுமே நல்ல ஒரு நல்லெண்ணெய் எடுத்து அவங்க எங்கே காலெல்லாம் வலிக்குதுங்கிறாங்களோ நல்லெண்ணெய் அப்ளை பண்ணாலே, அவங்க முட்டியில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே இழுத்து விட்டுட்டிங்கனாலே அவங்களுக்கு தேவையான அந்த வெளியில் எக்ஸ்டர்னலாக எண்ணெய் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ளூயிடுக்கு தேவையான ஒரு ஃபியூயல், அதாவது ஒரு எரிபொருள் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கால் உளைச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள், அதுதான் இதில் ஒரு சீக்ரெட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நெருப்பு மண்டலத்துக்கு உரியது ப்ளஸ் நெருப்பு பூதம் தசை மண்டலத்துக்கு உரிய ஒரு காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பூசணி. நம்ம நார்மலாக பூசணிக்காய் வந்து ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, வெண் பூசணி, அது கிடையாது, ஆரஞ்சு கலரில் இருக்கிற சர்க்கரை பூசணி. அந்த சர்க்கரை பூசணியில் என்ன இருக்குது அப்படின்னவே, இயற்கையாகவே அவங்களுக்கு இப்போ லாஸாக இருக்கிற எல்லா மினரல்ஸ், மெயினாக பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ பொட்டாசியம் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் கண்டிப்பாக அது தேவை, அண்ட் மெக்னீஷியம் ஒரு நரம்பு சுளுக்குது, வலி, எந்த மாதிரியான வலிகள், அதாவது ஸ்டிஃப்னஸ், நம்மளோட மசில் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் அழகாக கண்ட்ராக்ட் ஆகி விரிகிறதுக்குரிய ஒரு தன்மையை கொடுக்கறது வந்து மெக்னீஷியம். ஸோ இந்த ரெண்டுமே இந்த சர்க்கரை பூசணிக்கால அவ்வளோ அதிகமாக இருக்குது. அண்ட் நான் சொன்னேன், எலும்பு மஜ்ஜைகளுக்கு தேவையான ஃபியூயல் வேணும், அதுக்கு குட் ஃபேட் வேணும். ஸோ அதுக்கு ஒரு தேங்காய் சில், சின்னதாக ஒரு சில் எடுத்துக்கோங்க. ஸோ மிக்சியில் ஒரு பிறை ஷேப்பில் நீங்கள் கடையில் ஒரு 5 ரூபாய் கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கரை பூசணிக்காய் கொடுப்பாங்க ஒரு சின்ன அளவுக்கு. ஸோ அதை அப்படியே தோலோடு நல்லா கழுவிக்கோங்க, மஞ்சள் உப்பு போட்டு, கொட்டையும் அதில் இருக்கணும், அந்த ரெண்டோட சின்ன சின்னதாக அறுத்து மிக்சியில் போட்டுட்டு ஒரே ஒரு சில் அந்த தேங்காவையும் போட்டுக்கோங்க. போட்டு இது ரெண்டே மிக்சியில் அடிச்சுட்டு அதில் நீங்கள் சின்ன குழந்தைங்க தானே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை ஹனியோ போடலாம், இல்லை இனிப்பு வேண்டாம் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா பெப்பரும் சால்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா சால்ட் கொடுக்கும்போது இயற்கையாகவே கொஞ்சம் அவங்களுக்கு சோடியம் கிடைக்கும், ரொம்ப போட்டக்கூடாது பட் ரொம்ப கம்மியாக போடணும். பட் இதை விட ஒரு ஹனியோ இல்லை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, இது என்ன நம்ம பேசுகிற எல்லாமே வளர்கிற குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இனிப்பு சுவை தேவை,
அதனால தான் இந்த சர்க்கரை பூசணிக்காவே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், இனிப்பு கெடுதின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப இனிப்பு பொருட்கள் சாப்பிட்றதில்ல, அவங்க பழங்களும் சாப்பிட்றதில்ல. ஸோ நல்ல இனிப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அப்போ நல்ல இனிப்பு கிடைச்சாதான் அவங்களுக்கு தேவையான குளுக்கோஸ் செல்ஸ்க்கு கிடைக்கும், அப்போ தான் அவங்க இந்த மாதிரி டயர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுவைகளின் அடிப்படையில் பார்த்தாலுமே சக்கரை பூசணிக்காய் வந்து இனிப்பு சுவை அதிகம் கொண்டது, தசைகளை வலுப்படுத்தக்கூடியது. ஓகே, ஸோ இது மாதிரி அடிச்சுட்டு ஒன்று ஸ்கூலுக்கு ஒரு 11 o'clock அவங்கள குடிக்க சொல்லி கொடுக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபஸ்ட்டோடு சேர்த்து அதை அவங்கள டெய்லி இல்லை ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் கொடுங்களேன், கண்டிப்பாக அந்த கால் வலியும் போயிடும். இதனால சில வேறு விஷயங்கள் நடக்கும். என்னென்னா நான் சொன்னேன் தசை பலவீனம், அது வந்து நீங்கள் இந்த கால் தசை மட்டுமே கிடையாது, கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து அமைக்கி விடுற சொல்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிக்கடி யூரின் வரும், இல்லை அடிக்கடி மோஷன் வரும். இது எல்லாமே எதனாலனா அந்தந்த இடங்களில் உள்ள தசை பலவீனம், அதாவது யூரின் பிளாடருக்கு தசை இருக்கு இல்லையா, சதைகள், அதை வந்து எல்லாமே தசையால் ஆனது தான். ஸோ அந்த தசை வீக்காக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை இருக்கும். அடிக்கடி மோஷன் போகிறதுக்கு நம்மளுக்கு கண்ட்ராக்ட் ஆகி விரிகிற அந்த மசில்ஸும் வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து இது ரொம்ப அவசியமாக இருக்கும். அப்போ உடம்புல எங்கெல்லாம் எல்லாமே தசை இல்லாத ஒரு விஷயமே கிடையாது, அந்த எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் திக்கி பேசுவாங்க சில குழந்தைகள், திக்குவாய் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குமே வந்துட்டு இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து உள்ள இங்கே உள் நாக்கில் இருக்கிற அந்த மசில்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெமெடி வந்து டைஜஷனையும் சரி பண்ணும், உடம்புல இருக்கிற உப்புச்சத்து நீர்ச்சத்து எல்லாத்தையும் சரி பண்ணும், இனிப்பு சுவை உடம்புக்கு கொடுக்குது, அவங்க அனிமிக்லேருந்து டைஜஷன் சரியாச்சுன்னா அனிமிக்காக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அக்குபஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சுஜோக் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா நம்மளோட உள்ளங்கையிலேயே நம்மளோட எல்லா உறுப்புகளுமே வந்து தொடர்பு இருக்குது, நரம்புகள் முடிவடைகிறது. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கையிலேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு மருத்துவம் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கையில் ஏதோ ஒரு கை, ஸோ லெஃப்ட் கூட எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த நைட் படுக்கும்போது கால் வலிக்குது அப்படின்னாங்கன்னா நம்மளோட கையில் இந்த நடுவிரல், அதாவது மோதிர விரலும் இந்த நடுவிரலுமே வந்து கால், இது ரெண்டு வந்து கை. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எப்படி கேட்கும் அப்படின்னு. அந்த குழந்தைங்களே சொல்லுவாங்க, உங்கள் பக்கத்தில் இப்படி படுத்திருக்காங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அவங்கள ஒன்றுமே செய்ய சொல்ல வேண்டாம், அப்படியே அவங்களோட இந்த ரெண்டு ரெண்டு விரலை மட்டும் நீங்கள் அப்படியே அமுக்கி விட்டுட்டே இருங்க. அவங்களே சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப அவங்களுக்கு இப்போ வந்து நடுவில் அந்த நடுவில் வரும் இல்லையா கண்டக்கால் சதை, அந்த இடத்துலலாம் பெயின் அவங்களுக்கு காலில் இருக்குன்னா நீங்கள் இங்கெல்லாம் அமுக்கும் போது ஐயோ என்னம்மா கை வலிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதை அப்படியே அமுக்க அமுக்க அவங்களுக்கு வந்து காலில் அப்படியே வலி குறையும், கண்டிப்பாக குழந்தைங்க வந்து வலி குறைஞ்சிச்சின்னு அப்படியே வந்து தூங்கிடுவாங்க, அந்த வலி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ரெண்டையுமே வந்து அமைக்கி விட்டுட்டே வாங்க. ஸோ இது வந்து சுஜோக் தெரப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்திரை. நான் சொன்ன மாதிரி ஒரு உடம்பில் அவங்களுக்கு வந்து தசை பலவீனம் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்மளோட அக்குபஞ்சரில் வந்து மண் பூதம் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. டீஹைட்ரேஷன் அவங்க ஆவாங்கன்னு சொன்னேன். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்குமே வந்துட்டு நீர்ச்சத்து வந்து ரொம்ப உங்கள் உடம்பில் வந்து முக்கியம். ஸோ முக்கியமாக எனர்ஜி அதிகமாகணும், தசைகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு நம்மளோட முத்திரைகளின்படி மண் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண் முத்திரைனா மண் பூதத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் முத்திரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். மண் பூதம் அப்படிங்கிறது இந்த மோதிர விரல் தான் மண் சம்மந்தப்பட்டது. நெருப்பு பூதத்தை வச்சு தான் எந்த ஒரு பூதங்களையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நெருப்பு தான் பிளட் சர்க்குலேஷனை கொடுக்குது. ஸோ இந்த மோதிர விரல் இந்த பெருவிரல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி ரெண்டு கையிலையும். இதை வந்து குழந்தைங்களை ஒரு நாளைக்கு இப்போ காலையில் எழுந்திரிச்சு காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு 10 நிமிஷம் செய்ய சொல்லுங்கள். அதே மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி செஞ்சுட்டு கையை இப்படி இந்த மாதிரி மடியிலையும் வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம். வலி வர்ற நேரம் செய்கிறதுக்காக இந்த முத்திரை இல்லை. அவங்கள ரெகுலராகவே நீங்கள் செய்ய சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய மண் பூதம் ஸ்ட்ரென்த் ஆகி அவங்களோட தசைகள் வந்து ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும். ஸோ இதை குழந்தைகள் பண்ணணும். வலி இருக்கும்போது நீங்கள் நான் சொன்ன சுஜோக் தெரப்பி அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இதை ரெண்டும் பண்ணும்போது
அது இந்த முத்திரைலாம் பண்ண பண்ண அவங்களுக்கு வலிகள், அதாவது அந்த வலி ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளே வந்து போக ஆரம்பிச்சிடும், டைஜஷனே சரியாக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி அடுத்து வரவே செய்யாது. அதுக்கப்புறம் தேவையில்லை முத்திரை செய்கிறதை கூட அவங்க விட்டுறலாம். ஐ ஹோப் இது ரொம்ப, இது வந்து ஒரு ஹோம் ரெமெடி கிடையாது, இது வந்து ஒரு மெடிசினல் ரெமெடி தான். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக உபயோகப்படுத்திட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.